வணக்கம் மக்களே, இனிமேல் ரேஷன் கடைகளில் இவர்களுக்கு மட்டும் பொருட்கள் கிடையாது. தமிழக அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. நண்பர்களே, ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் இலவசமாக அரிசியையும் மலிவு விலையில் உணவுப் பொருட்களையும் வாங்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ரேஷன் கடை மட்டும்தான். அப்படிப்பட்ட ரேஷன் கடைகளில் தான் மத்திய மாநில அரசோட சலுகைகளும் கிடைக்குது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் சொல்ல முடியாது. அதாவது இப்ப ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கான 1000 ரூபாய் இந்த ரேஷன் கார்டு மூலமா தான் கொடுக்க போறாங்க, அதுவும் ரேஷன் கடை வாயிலாக தான் கொடுக்க போறாங்க. இப்படிப்பட்ட ரேஷன் கடைகள்ல நீ ஆரம்பத்துல சொன்னியடா இவர்களுக்கு மட்டும் பொருட்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியடா, அது யாருக்குடா கொடுக்க மாட்டாங்க, என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அதாவது கடந்த கொரோனா காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து சரி மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க, அரிசி பருப்பு எதுவுமே வாங்க முடியல, வேலை வெட்டிகள் எதுவும் கிடையாது, அதனால ஒரு திட்டத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாடு ஒரே ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேரளாவிலையும் போய் பொருட்கள் வாங்கிக்கலாம், அதாவது ரேஷன் பொருட்கள் அங்க இருக்கக்கூடிய வடமாநில மக்களோ அல்லது கேரள மக்களோ நம்ம தமிழகத்தில் வந்து ரேஷன் கடைகள் அவங்களுடைய ரேஷன் கார்டை கொடுத்து பொருட்கள் வாங்கிக்கலாம். அப்படி பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமைக்கு கிலோ 2 ரூபா வீதம் அவங்க பே பண்ணி ஆகணும். அதற்கு அடுத்தபடியாக அரிசிக்கு வந்து ஒர
சிறப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு திட்டத்தை நாங்கள் நிறுத்துறோம், இந்த திட்டத்தில் வந்து யார் பொல் கேட்டாலும் அவங்களுக்கு யாருமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசின் சார்பாக ஒரு அதிரடியான உத்தரவானது போடப்பட்டிருக்கு. சரி, இந்த உத்தரவுக்கு என்னடா காரணம்? அப்படி தமிழகத்தில் மட்டும் சொன்னால் இப்போ தமிழக மக்கள் வேற மாநிலத்தில் இருக்காங்களே அவங்க வந்து இது மாதிரி வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து எப்பயும் போல வாங்கிக்கலாம், ஆனால் வேற மாநிலத்தினர்கள் நம்ம ரேஷன் கடையில் கொஞ்ச நாளைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு கால அவகாசம் எதுவும் நிர்ணயம் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த மகளிருக்கான மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டத்துக்காண்டி அங்கங்க சிறப்பு முகாம்கள் போட போறாங்க. அதன்காடி ரேஷன் கடை ஊழியர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காண்டி போட போறாங்க. அதனால வந்து சிறப்பு முகாம்கள் போடக்கூடிய அந்த சமயத்தில், அதாவது நாளையில இருந்தே வச்சுக்கீங்களேன், இன்றையில இருந்தே வச்சுக்கீங்களேன், இன்னையில இருந்தே ரேஷன் கடைகள்ல பொருட்கள் கிடையாது, இந்த மாசம் வரைக்கும் பொருட்கள் தரமாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல அங்க கைரேகை கருவிகள் பூராமே இந்த சிறப்பு முகாம்களுக்கு போயிடும். அதனால வந்து அவங்க வந்து வச்சு வாங்க முடியாது, நம்ம இருக்கக்கூடிய ஆட்களே வச்சு வாங்க முடியாது, ஆனால் பொருட்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக அரசின் சார்பாக உத்தரவு போட்டிருக்காங்க. இருந்தாலுமே பொருட்கள் கிடையாது, அவங்களுக்கு முக்கியத்துவமா கிடையாது, நம்ம தமிழக மக்களுக்கு 2ம் பட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது வரைக்கும் அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தில் வந்து யாராக இருந்தாலும் தமிழகத்தில் பொருட்கள் வாங்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.